வெளிப்படையா சொல்லணும்னா எப்ப உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பயணம் தான். இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது மாயைக்குள்ளேயே மாயையை பத்தி ஒரு விளக்கமா மாயையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஞானம் எப்படிப்பட்டது என்றால், அனைத்தையும் உருவாக்கியது, அனைத்தையும் படைத்தது, உண்மையான நிலையான மெய்ப்பொருளுக்கு பெயர் ஞானம். இப்ப ஞானம்ன்றது எங்க போய் தேட போறீங்க நீங்க? எங்கேயும் தேடுறதுல உங்களுக்குள்ளேயே இருக்குது, மறைச்சிருக்கு. மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னாக்கா, ஒரு அகத்தியர் அருளிய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது, அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது என்னன்னாக்கா, ஒரு 48 நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா, நீங்கள் எந்த மகான்களை நினைக்கிறீங்களோ அந்த மகான்கள் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு சைவமாக இருந்தால் மட்டும் போங்க, சிம்பிள். நான் எதையும் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்பேன். இவர் சாருடைய யூடியூப் வீடியோலாம் பார்த்து இவர் உடம்புல எந்த மகான் இருக்காருன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 9வது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட உடம்புல வரலாறு இருக்கிறது வந்து எனக்கு காலைல 3:30 தெரிஞ்சது. சாரையே எனக்கு பற்றி அவருக்கு வந்து எனக்கு தெரியாது. நான் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது அவருக்கு தெரியாது. சின்னதாக என்னோட ஆசனம்னா ஒரு தர்மசாலை வச்சு அன்னதானம் பண்ணணுன்றதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சார் வந்து சொல்கிற ஒன்று பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அன்னதானம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், தயவாக இருங்க, கருணையாக இருங்க அப்படின்னு சொல்ல நான் கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். சரி, வளவாளுடைய சோழ டச் சாருக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்தமாதிரி ஒரு பியூரிட்டியான சோழை பார்க்கணுன்றதுக்காக தான் ஆக்சுவலாக வந்தேன். அதை பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. சாருடைய பயிற்சி அது எல்லாமே ரொம்ப சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதோட எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, சாருடைய உடம்புக்குள்ள வள்ளல் பெருமானார் இருக்கார். இது நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். குருகையை சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி, வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 2023 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். புத்திசாலித்தனம் எதை சொல்கின்றது என்றால், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரிகிற எல்லா காட்சி பொருள்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே உண்மை போல தோன்றும், ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ நான் பேசுகிற பேச்சு முதற்கொண்டு உண்மையை தான் பேசுகிறேன், ஆனால் அந்த பேச்சு என்பதே ஒரு விதமான மாயை தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, மகாவிஷ்ணு மூக்கு இப்படி இருக்கும், கண் இப்படி, எல்லாம் மாயை, எல்லாம் போய் ஒரு மண்ணாங்க கிடையாது, அனைத்தும் போய். நீங்கள் இப்போ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாயைக்குள்ளேயே மாயையை பற்றி ஒரு விளக்கமாக மாயையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். மாயையை பற்றி விளக்கம் கொடுப்பதற்காக மாயையாக மாயையில் பேசி கொண்டிருக்கிறது. எதுக்கு? ஏன்னா நீங்கள் மாயையிலிருந்து வெளியில் வரணும். பெரிய குழப்பமாக இருக்குல்ல, தெளிவாக இருக்க குழப்பமாக இருக்கா? தெளிவாக தானே இருக்குது. இப்போது உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மாயை அப்படின்றது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேறு வழி இல்லை, அதை மாயையில் தான் பேசியாகணும். உங்களை நான் ஆகாயத்துக்கு கூட்டு போயா பேச முடியாதுக்கு? எங்கே போய் பேச முடியும்? இங்கே தான் பேசியாகணும், பூமியில் தான் பேசியாகணும், பூமியில் தான் சேர் இருக்குது, பூமியில் தான் உட்காந்தாகணும், சாப்பாடு சாப்பிட்டு தான் பேசணும். சாப்பிடாம எப்படி பேசுறது, எப்படி எனர்ஜி கிடைக்கும்? அப்போ பிராக்டிக்கலான திங் என்ன அப்படின்னா, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உண்மையை பற்றி பேச வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தில் நாம் இருந்துட்டு தான் பண்ண முடியும். சரி, நான்ன்றதை அழிச்சிரு சரி அழிச்சிடலாமா? அழிச்சிட்டு எங்க உங்களுக்கு ரெகுலர் வேலைகளை பார்க்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி கரை சேர்த்துவீங்க? வாங்கின கடன் எப்படி அடைப்பீங்க? கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பெண்ணை நான் அழிக்கணும்ன்றியா வேணான்றியா? அழிக்கணும், வாழ்ந்துகிட்டே அழிக்கணும். எப்படி அது வாழ்ந்துகிட்டே அழிக்கிறது அப்படின்னா, வெளிப்படையா சொல்லணும்னா எப்ப உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பயணம்தான் பண்ண முடியும். ஏன் எப்போ எங்க பட்டினத்தார் எவ்வளவு பெரிய ஞானி? சாதாரண ஞானியா? சாதாரண ஞானியாங்க. இருந்தாலும் பேய் போல் திரிந்து, பிணம் போல் கிடந்து, இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் தின்று,
நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரேங்கிறார். எவ்வளவு உணர்ந்திருந்தா அந்த வார்த்தை எழுதியிருக்கணும் அவர், எவ்வளவு உணர்ந்திருப்பார். அப்பேற்பட்ட ஞானி, ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் பல வருஷம் கரும்பு எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தார், எந்த ஊர்ல எனக்கு வந்து மோட்சம் கிடைக்க போகுது. அப்ப என்ன அர்த்தம், ஞானம் கிடைத்து விட்டால் மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா? ஞானம் கிடைத்தாலும் உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் உங்கள் மோட்சத்திற்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப ஞானம் என்பது என்ன? மோட்ச பாதைக்குண்டான நுழைவு வாசல், அவ்வளவுதான், அது எண்டு கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்தாலும் கூட, ஏன் ஞானம் கிடைக்கணும், அதுக்கு தான் பிறந்திருக்கோம், அதை விட்டுட்டு எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞானம் ஏன் அவசியம்? ஞானத்தை தவிர வேற ஏதும் இங்க உண்மை இல்லை. அப்ப ஞானம் என்ன சொல்லுது? உடம்பில் உயிர் இருக்கும் போதே என்னை அடைந்து விடு என்று சொல்கின்றது. அடைந்து விடுன்னா என்ன, புதுசா போய் அடையறது இல்ல, ஆல்ரெடி உள்ள இருக்கு, அதை மறைச்சிட்டு இருக்கிறத கிளியர் பண்ணி அதை நீயே பெற்றுக்கோன்னு. இப்ப ஞானம்ன்றது எங்க போய் தேட போறீங்க நீங்க? எங்கேயும் தேடுறதுல உங்களுக்குள்ளேயே இருக்குது, மறைச்சிருக்கு. சில சில இருள் தன்மை, அறியாமை எனும் இருள் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. எப்போது இந்த அறியாமை எனும் இருள் விலகுகின்றதோ அப்போது ஞானம் ஆட்டோமேட்டிக்கா பிரகாசமாய் வெளியே வரும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் ஞானத்தினால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஒன்னு ரெண்டுன்ற கணக்குல கட்டமைக்கப்படல, ஞானம் தான் அனைத்தையும் உருவாக்கி இருக்கிறது. மெய் ஞானம், மெய் ஞானம்னா என்ன? சரி, இப்ப உட்கார்ந்து இருக்கீங்களா கீழே? ஏன் நீங்க ஏன் காத்துல பறக்கல? ஏன் பறக்கல? வெரி குட், கிராவிட்டல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு. ஏன் கிராவிட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று படைச்சான்? இல்லைனா மேலே போயிடுவோம், இல்லைனா மேலே போயிடுவோன்ற திங்கிங் அப்போ எப்படி வந்தது அதுக்கு? ஏதோ ஒன்று அதுன்னு வச்சுப்போம், அதுக்கு எப்படி வந்தது? இது எப்படி யோசிச்சுது? இப்போ பூமின்னு ஒன்று இருக்கும், அது ரவுண்டாக அப்படி சுற்றி வரும், சுற்றி வரும்போது இப்படி சுத்த 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 கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன் விழுகாமல் இருக்கீங்க? இப்போ பூமி சுத்துதா சுத்தலையா? அதுலயே டவுட் வந்துருச்சா? பூமி சுத்துதா சுத்தலையா? சுத்துது. பூமி சுத்தும் போது ஏன் நீங்க கீழே விழுகல? சரி, பூமி சுத்துது இல்ல, இந்த பில்டிங் ஏன் பக்கத்து பில்டிங்க்கு தள்ளி போகல? பூமி சுத்துது இல்ல, உங்களுக்கு தெரியுதா ஏதாவது ஷேக் ஏதாவது தெரியுதா? எப்படிங்க இது, எப்படிங்க கிரியேட் பண்ணா, இது எப்படிங்க பாசிபிள்? இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஞானம். நீங்க போடுறீங்களா கால்குலேஷன், என்கிட்ட பணம் ஒரு 10 ரூபா இருக்கு, 2 ரூபா கொடுத்தா வெறும் 8 ரூபா தான் இருக்கும், இந்த 10 ரூபாயும் நானே வச்சுக்கணுன்றீங்களா? இதுக்கு பேர் கணக்கு, இதுக்கு பேர் என்ன? அறிவு. இதுக்கு பேர் என்ன? அறிவு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு இந்த பூமியில குடும்பம் நடத்தலாம், பொழப்பு கலப்பு நடத்தலாம், அவங்ககிட்ட எல்லாம் போக முடியாது, பக்கத்துல கூட போக முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப உங்களுக்கு அறிவு வேணுமா ஞானம் வேணுமா நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அறிவு வேணும்னா உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனே போதும், 1 1 2 2 2 4 3 3 6 4 4 8 5 5 10, இந்த கால்குலேஷன் போதும் இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்கு. நானே சொல்றேன் அது போதுமானது. ஞானம் அப்படி அல்ல. ஞானம் எப்படிப்பட்டது என்றால், அனைத்தையும் உருவாக்கியது, அனைத்தையும் படைத்தது, உண்மையான நிலையான மெய்ப்பொருளுக்கு பெயர் ஞானம். இறைவன் எப்படி இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாரோ அத்தனை ப்ளூ பிரிண்ட் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், போய் சாவி போட்டு திறந்து ஆக்டிவேட் பண்ணணும், அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. எதுக்கு இதை பண்ணணும்? இதை பண்ணலன்னா மறுபடியும் பிறப்பீங்க, இதுக்காகவே பிறப்பீங்க. எப்படி வசதி, ஆக்டிவேட் பண்ணலாமா வேணாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு.
சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.